Hi friends, welcome to டிஎன்பிஎஸ்சி General Studies. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டூ தௌசண்ட் டுவெலில் நடந்த டிஎன்பிஎஸ்சி ப்ரிவியஸ் கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்னது கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்ச்சிகளை காலவாரியாக முறைப்படுத்துது அரேஞ்சின் chronological ஆர்டர் ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஓகே ஆப்ஷன் பி தான் ஸோ ஃபஸ்ட்டு வந்து க்ரானாலஜிக்கல் ஆர்டரில் ஃபஸ்ட்டு எது வரும் அப்படின்னா ஆட்டோமெண்டாக்ஸ் கேப்சர்ட் கான்ஸன் நோபல் ஆட்டோமேன் துருக்கர் கான்சென்ட் நோபிளை கைப்பற்றியது செகண்ட் நடந்த விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்தலோமியா டயஸ் ரீச் சதன் டிப் ஆஃப் ஆஃப்ரிக்கா பார்த்தோலோமியா டயஸ் முதன் முதலாக ஆப்ரிக்காவின் தென்கோடி முனை சென்று திரும்புதல் அதுக்கப்புறமா நடந்த விஷயம் என்ன அப்படின்னா வாஸ்கோடகாமா ரீச் காலிகட் அட் ஃபர்ஸ்ட் டைம் த்ரூ சீரோட்டா வாஸ்கோடகாமா முதன் முதலாக இந்தியாவின் கள்ளிக்கோட்டையை வந்தடைந்தது அண்ட் லாஸ்டாக விஜயநகர் எம்பர் ஆர் டிஃபீட்டட் அட் தலைக்கோட்டை வார் ஸோ தலைக்கோட்டை போரில் விஜயநகர பேரரசு வீழ்ச்சிவிட்டது செகண்ட் ஒன் பின் வருவனவற்றுள் எது சரியாக பொருந்துகிறது ஸோ இங்கே வந்து மேட்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லை எது கரெக்ட் அப்படின்னு கேட்டுக்காங்க ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி தான் கரெக்டு ஸோ சி வந்து என்னது அப்துல் ஹமீது லஹோரி பாடசனாமா ஸோ இந்த ஒன்று மட்டும்தான் கரெக்டாக இருக்குது மற்றது எல்லாமே ராங் ஓகேவா ஸோ அப்துல் ஹமீது லஹோரி பாடசநாமா தேர்டு கொஸ்டின் இந்தியாவின் குடியரசுத் தலைவர்களை வரிசைப்படுத்துக அருச்சு த ப்ரெசிடண்ட் ஆஃப் இந்தியா இன் சீக்வன்ஷியல் ஆர்டர் கரெக்டான ஆர்டரில் வந்து வரிசைப்படுத்தணும் ஸோ இதில் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஸோ சி பொறுத்த வரைக்கும் எப்படி ஆர்டரை வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ராஜேந்திர பிரசாத் ஸோ ஃபஸ்ட்டு வந்து ராஜேந்திர பிரசாத் அதுக்கப்புறமா ராதாகிருஷ்ணன் நெக்ஸ்ட்டு வந்து ஸகீர் உசேன் லாஸ்ட்டாக வந்து யார் வி வி கிரி ஃபோர்த்து கொஸ்டின் பொறுத்து ஹ ஸோ இதில் வந்து நம்ம மேட்ச் பண்ணிக்கணும் ஸோ டாக்டர் அம்பேத்கார் ஸோ டாக்டர் அம்பேத்கருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒன் தான் வரும் ஓகேவா பகிஷ் கிரிட் ஹிதகர்ணி சபா அப்புறமா ஜோதிராவ் பூலே ஸோ இதுக்கு வந்து சத்தியம் சதக் சமாஜம் நாராயண குரு நாராயண குருக்கு வந்து நாராயண பரிபால யோஜனா ஈவேரா பெரியார் சுயமரியாதை இயக்கம் ஸோ இதோட ஆன்சர் வந்து என்னது ஆப்ஷன் டி அப்புறமா வரிசைப்படுத்தி பொருத்தமானதை தேர்ந்தெடுத்து எழுதுக ஸோ வரிசைப்படுத்தி பொருத்தமானதை தேர்ந்தெடுத்து எழுதுக அரேஞ்சிங் சீக்வன்ஷியல் ஆர்டர் வேத காலத்துக்கு பிறகு ஜாதி முறை கீழ்கண்ண முறையில் வரிசைப்படுத்தப்படுகிறது த கேஸ் சிஸ்டம் இஸ் ஜெனரலி ரீட் இன் போஸ்ட் வேதிக் பீரியட் அஸ் ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஸோ அப்போது படி எது வரும் ஃபர்ஸ்ட்டு பிராமணர்கள் நெக்ஸ்ட்டு வந்து சத்திரியர்கள் நெக்ஸ்ட்டு வந்து யார் வைஷ்யர்கள் அண்ட் லாஸ்ட்டாக வந்து சூத்ரஸ் சிக்ஸ்த்து கொஸ்டின் கீழ்கண்டவற்றில் எது சரியாக பொருந்துகிறது ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி கண்டஸ்டிங் இன் தி எலக்ஷன் கம்ப்ளீட் ஏஜ் ஆஃப் டொண்ட்டி ஃபைவ் தேர்தலில் போட்டியிட தகுதி இருபத்தி ஐந்து வரை வயது நிரம்பியவர்கள் செவன்த் கொஸ்டின் காலை வரிசைப்படுத்துக ஸோ காலை வரிசைப்படுத்துக அரேஞ்சின் இன் க்ரோனாலஜிக்கல் ஆர்டர் ஸோ கொடுத்துருக்கதில் நம்ம கரெக்டாக வந்து வரிசைப்படுத்தணும் இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஓகேவா ஸோ சி படி வந்து ஃபர்ஸ்ட் நடந்தது எது செகண்ட் ஒன் அதாவது எயிட்டீன் நாட் சிக்ஸ் ஜூலை டென் எயிட்டீன் நாட் சிக்ஸ் ஃபஸ்ட் அண்ட் டுவெண்ட்டி தேர்ட் ரேமென்ட் ஸ்டார்ட் அது ரிவால்ட் எயிட்டீன் நாட் சிக்ஸ் ஜூலே டென் முதல் மற்றும் இருபத்தி மூன்றாம் படைப்பிரிவை சேர்ந்த இந்திய சிப்பாய்கள் கழகத்தை தோற்றுவித்தன இதுதான் முதல்ல நடந்திருக்கு அதுக்கப்புறமா ஃபேன் ஃபேன்கோட் ஹூ கமாண்டட் த கேரிசன் வாஸ் தேர் ஃபர்ஸ்ட் கர்னல் ஃபேன் ஃபேன்கோட் என்னும் ராணுவ அதிகாரி காலத்துக்கு முதல் பலியானார் அதுக்கப்புறமா நடந்தது எது அப்படின்னா கர்னல் மீ கெராஸ் ஆஃப் தி டுவெண்ட்டி தேர்ட் ரேமண்ட் வா ஷட் டவுன் ஆன் தரேட் கிரவுண்ட் டொன் இருபத்தி மூன்றாம் படைப்பிரிவின் இராணுவ அதிகாரியான கேர்னல் மீ கெரஸ் அணிவகுப்பு மைதானத்தில் சுட்டு வீழ்த்தப்பட்டார் அண்ட் லாஸ்டாக நடந்தது எது மேஜர் ஆம்ஸ்ட்ராங் வாஸ் அ நெக்ஸ்ட் ஆஃபீஸர் கில்டு டியூரிங் தி மியூட்னி அடுத்ததாக கொல்லப்பட்ட இராணுவ அதிகாரியாரு மேஜர் ஆம்ஸ்ட்ராங் ஆவர் ஸோ ஆப்ஷன் சி ஸோ டூ ஃபோர் ஒன் த்ரீ நெக்ஸ்ட் கிபி ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றில் இவர் கணபதி மற்றும் சிவாஜி பண்டிகைகள் கொண்டாடுவதன் மூலம் தேசிய உணர்வை தூண்டினார் கீழ்கண்டவற்றுள் தேசிய உணர்வை தூண்டியவர் யார் இன் எயிட்டீன் நைன்டி த்ரீ ஹீ ஸ்டார்டட் யூஸிங் த ட்ரெடிஷ்னல் ரிலீஜியஸ் கணபதி ஃபெஸ்டிவல் அண்ட் சிவாஜி ஃபெஸ்டிவல் டு ப்ரொபகேட் அண்ட் ஸ்டிமுலேட் நேஷனலிசம் ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி பாலகங்காதர திலக் இது வந்து மேட்ச் பண்ணும் ஓகேவா பட்டியல் ஒன்னை பட்டியல் இரண்டு உடன் பொருத்தி பட்டியலின் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை பயன்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடுக்க மேட்ச் லிஸ்ட் ஒன் வித் லிஸ்ட் டூ அண்ட் செலக்ட் தி கரெக்ட் ஆன்சர் யூஸிங் த கோட் கிவன் பிலோ தி லிஸ்ட் ஸோ இதோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்ளேசியன் ஸோ அப்ளேசியன் வந்து எது கூட வந்து பொருத்தப்படும் அப்படின்னா ஃபோல்டு மவுண்டேன் ஃபோல்டு மவுண்டேன் அப்ளேஜியன் வந்து ஃபோல்டு மவுண்டேன் கிளி மஞ்சாரோ கிளி மஞ்சாரோ வல்கானிக் மவுண்டேன் மிசி சிப்பி மிசி சிப்பி வந்து என்ன அப்படின்னா ஃபிளட் பிளேன் பொலிவியா பொலிவியா அப்படிங்கிறது பிளாட்டியூ ஸோ இதோட ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் ஏ சரியான வார்த்தையை தேர்ந்தெடு புவியின் உள் அடுக்குகளில் குழம்பு நிலையில் உள்ள அடுக்கு சூஸ் தி கரெக்ட் ஆன்சர் த எர்த் இன்னர் லேயர் விச் இஸ் இன் மால்டன் ஸ்டேஜ் ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி த அவுட்டர் கோர் வெளி கருவம் நெக்ஸ்ட்டு வந்து பொறுத்துகா தி ஃபாலோயிங் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட ஆன்சரை பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் டி அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அமெரிக்க ஐக்கிய நாடுகள் அதாவது யூஎஸ்ஏ ஸோ யூஎஸ்ஏக்கு என்ன ஆன்சர் வருக்கு லேண்ட் செட் அதாவது கண்ட்ரியும் அதோட சேட்லைட்டும் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா யூஎஸ்ஏக்கு வந்து லேண்ட் சேட் ஃப்ரான்ஸுக்கு வந்து ஸ்பாட் கொரியா கொரியாவுக்கு வந்து கிட் சேட் அண்ட் சைனாவுக்கு வந்து என்ன அப்படின்னா யா ஹோன் யாஹோன் ஓகேவா ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி அடுத்த கொஸ்டின் இயற்கையிலேருந்து நேரடியாக வளங்களை பெறும் தொழில் இந்த ஆக்டிவிட்டி தட் அப்டெயின் இட்ஸ் ரிசோர்ஸஸ் டைரக்ட்லி ஃப்ரம் த நேச்சர் ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ ப்ரைமரி இண்டஸ்ட்ரீஸ் முதன்மை நிலை தொழில் கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி கூற்று அதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதை பார்த்து நம்ம ஆன்சர் பண்ணோம் கூற்று ஆஸ்திரேலியாவில் குயின்ஸ்லாந்து நியூ சவுத் வேல்ஸ் விக்டோரியா பகுதிகளில் ஆர்டிஷிய நீரூற்றுகள் காணப்படுகின்றன காரணம் நிலத்தடி நீர் சேகரிக்கும் நீர் கொள்பாறைகள் பாறைகள் இப்பகுதிகளில் காணப்படுகின்றன ஸோ இங்கிலீஷில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க ஆர்டிஷியன் ஸ்ப்ரிங்ஸ் ஆர் ஃபவுண்ட் இன் ஆஸ்ட்ரேலியா இன் த ப்ராவின்சஸ் ஆஃப் குயின்ஸ்லாண்ட் நியூ சவுத் வேல்ஸ் அண்ட் விக்டோரியா ரீசன் வாட்டர் பியரிங் போரஸ்ட் ராக்ஸ் ஆர் அபண்டன் இன் தீஸ் ரீஜன்ஸ் ஸோ இதோட ஆன்சர் வந்து என்னென்னா ஆப்ஷன் இ போத் ஏ அண்ட் ஆர் ஆர் ட்ரூ அண்ட் ஆர் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ ஏ மற்றும் ஆர் சரி மேலும் ஆர் என்பது ஏவிற்கான சரியான விளக்கம் நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ லிஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு லிஸ்ட்லேயே வந்து என்ன கொடுத்துருக்காங்க மத்திய அட்லாண்டிக் இதோட ஆன்சர் வந்து தொடர் தொடர்கு ஓகேவா மத்திய அட்லாண்டிக் தொடர்கு அப்புறமா திபத் ஸோ திபத் வந்து பீடபூமி அடுத்து மரியானா மரியானா அப்படிங்கிறது ஆழமான அகழி செயின் ஹெலனா செயின்ட் ஹெலனா அப்படிங்கிறது எரிமலை ஸோ தமிழ் இங்கிலீஷில் பார்த்துக்கோங்க மிட் அட்லாண்டிக் ஸோ மிட் அட்லாண்டிக் அப்படிங்கிறது ரேஞ்ச் மிட் மிட் அட்லாண்டிக் வந்து ரேஞ்ச் டிபெட் வந்து பிளாட்யூ மரானா அப்படிங்கிறது டீப் ட்ரெஞ்ச் சென்ட் கலனா அப்படிங்கிறது வல்கானோ நெக்ஸ்ட் கொஸ்டின் டபுள்யூ டி எத்துறையுடன் தொடர்புடையது டபுள்யூ டி இஸ் ரிலேட்டட் வித் ட்ரேடு வேர்ல்டு ட்ரேட் ஆர்கனைசேஷன் ஸோ நெக்ஸ்ட் வந்து லிஸ்ட் பண்ணது கொடுத்துருக்காங்க

ஸோ லயோனல் ராபின்ஸ் வந்து கிடைப்பருமை இலக்கணம் ஆடம் ஸ்மித் வந்து செல்வ இலக்கணம் ஆல்ஃப்ரட் மார்ஷல் வந்து என்ன அப்படின்னா பொருளாதார நல இலக்கணம் சாமுவல்சன் வளர்ச்சி இலக்கணம் ரங்கராஜன் கமிட்டி இதற்காக உருவாக்கப்பட்டது ரங்கராஜன் கமிட்டி வாட்ஸ் கான்ஸ்டியூட்டட் ஃபார் என்ன அப்படின்னா ஆப்ஷன் டி டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் செக்டார் என்டர்பிரைசஸ் பொதுத்துறை நிறுவனங்களில் பங்கு விலக்கல் தொடர்பாக அடுத்த கொஸ்டின் பாலின அசமன் பாட்டு குறியீட்டனுடன் தொடர்பில்லாதது எது ஜெண்டர் இன்னக்காலஜி இண்டெக்ஸ் இஸ் நாட் ரிலேட்டட் வித் அசஸ் டு ஃபினான்ஸ் ஆப்ஷன் டி நிதி பெறும் வாய்ப்பு அசஸ் டு ஃபினான்ஸ் அடுத்த கொஸ்டின் செலக்ட் தி கரெக்ட் மேட்ச் ஸோ கரெக்டானது எது அப்படின்னு கேட்டுக்காங்க ஆர்பிஐ வந்து பேங்கர்ஸ் பேங்கர் தான் கரெக்ட் கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி எகெயின் வந்து அசோஷன் அண்ட் ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் பரஸ்பர நிதியகம் சிறு முதலீட்டாளர்கள் முதலீட்டாளர்களிடம் பெற்ற சேமிப்பினை கொண்டு பெரிய நிறுவனங்களில் முதலீடு செய்கிறது காரணம் பரஸ்பர நிதியாகம் சிறு துளி பெருவெள்ளம் என்னும் கோட்பாடின் அடிப்படையில் இயங்குகிறது ஸோ அசர்ஷன் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் கலெக்ட் சேவிங்ஸ் ஃப்ரம் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸ் அண்ட் இன்வெஸ்ட் டெம் இன் டு தி கோஆப்ரேட் பாடிஸ் மியூச்சுவல் ஃபண்ட் ஒர்க்ஸ் அஸ் த பிரின்சிபல் ஆஃப் ஸ்மால் ட்ராப் ஆஃப் வாட்டர் மேக் அ பிக் ஓஷன் ஸோ இதில் வந்து அசர்ஷன் அண்ட் ரீசன் ஆர் கரெக்ட் ஆப்ஷன் ஏ இருக்கை பெல்ட் மற்றும் பாய்மரக் கப்பலின் பாகங்களை கீழ்கண்ட எதனால் தயாரிக்கப்படுகிறது விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் யூஸ்ட் இந்த ப்ரிப்ரேஷன் ஆஃப் சீட் பெல்ட் அண்ட் சேல்ஸ் ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி டாக்ரான் டாக்ரான் அடுத்த கொஸ்டின் சரியாக பொறுத்துக ஸோ நம்ம மேட்ச் பண்ணணும் ஸோ இதோட கொஸ்டின் பார்த்துக்கோங்க கரண்ட் ஸ்ட்ரென்த் ஸோ கரண்ட் ஸ்ட்ரென்த் வந்து ஆம்பியர் கரண்ட் ஸ்ட்ரென்த் வந்து ஆம்பியர் ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் வந்து ஓம் potential difference, potential difference வந்து வால்ட் குவாண்டிட்டி ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் கூலும் ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ again வந்து அசர்ஷன் அண்ட் ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க can A நிலையில் விலகு காந்த மானியின் புயங்கள் கிழக்கு மேற்காக வைக்கப்பட வேண்டும் சட்ட காந்தகத்தின் அச்சுக்கோட்டின் வழியாக காந்த புலம் புவிக்காந்த காந்த புலத்திற்கு செங்குத்தாக இருக்க வேண்டும் அசர்ஷன் இன் டேன் ஏ பொசிஷன் இன் டேன் ஏ பொசிஷன் தி ஆர்ம்ஸ் ஆஃப் டிஃப்ளக்ஷன் மாக்னட்டோமீட்டர் ஆர் பிளேஸ்ட் அலோங் ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் எலாங் தி ஆக்சியல் லைன் ஆஃப் எ பா மேக்னெட் இஸ் பர்பண்டிகுலர் டு தி ஹரிசோண்டல் காம்போனன்ட் ஆஃப் இர்ஸ் மேக்னட்டிக் ஃபீல்டு ஸோ இதோட ஆன்சர் ஏ ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட் அண்ட் ஆர் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷன் ஆஃப் ஏ சரியான விடையை தேர்ந்தெடு சாரி மனிதனருக்கு இரத்த அழுத்தமானது மூளையை விட காலில் அதிகம் ஏனெனில் பிளட் ப்ரெஷர் இன் ஹியூமன் யர்ஸ் கிரேட்டர் அட் ஃபீட் டேன் அட் தி பிரெயின் பிகாஸ் ஆப்ஷன் ஏதான் கரெக்ட் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃபீட் அண்ட் தி ஹார்ட் இஸ் லார்ஜ் தேன் பிட்வீன் ஹார்ட் அண்ட் பிரெயின் மூளைக்கும் ஹிருதயத்திற்கும் உள்ள தொலைவை விட காலிற்கும் ஹயத்திற்கும் உள்ள தொலைவு அதிகம் ஸோ மேக்ஸ் வந்து நம்ம விட்டுக்கலாம் ஜஸ்ட் ஜென்ரல் ஸ்டடிஸ் மட்டும் பாப்போம். can be பார்ப்போம் டு அப்டெயின் ஒகேவ் மூலம் கிடைக்கப்பெறுவது என்ன ஆப்ஷன் ஏ பெர்ஸ் அதாவது நூற்று மானம் மாணம் பி be used to obtain. ஒன் தேர்ட்டி கீழ்கண்ட அரசர்களை காலத்தின் படி வரிசைப்படுத்துக்க ஃபாலோயிங் கிங்ஸ் அரேஞ்சின் க்ரொனாலஜிக்கல் ஆர்டர் ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி ஸோ ஃபஸ்ட்டு வந்தவர் யார் அப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவஸ்கந்தவர்மன் வர்மன் செகண்ட் வந்து முதலாம் நரசிம்மவர்மன் நரசிம்மவர்மன் ஒன் ஓகேவா அதுக்கப்புறமா வந்தது யாருன்னா பராந்தகன் முதலாம் பராந்தகன் பராந்தகன் ஒன் அண்ட் லாஸ்ட்டாக வந்தது யார் அப்படின்னா விஜயாலயா ஸோ ஆப்ஷன் பி சுவாசித்தலின் போது வெளிப்படும் ஆற்றல் எந்த வடிவத்தில் சேமிக்கப்படுகிறது டூரிங் ரெஸ்பிரேஷன் இஸ் ரிலீஸ்ட் இட் இஸ் ஸ்டோர்ட் இன் த ஃபார்ம் ஆஃப் ஆப்ஷன் பி ஏடிபி மரங்களின் உருதிக்கு காரணமான திசுகள் the strength of trees are due to the presence of dash tissues xylem and sclerenchyma option b xylem and sclerenchyma எந்த வகை மரபணு பெச்சோர் உயரமான மற்றும் குட்டையான வாழ்சுகளை உருவாக்க முடியும் மூன்று உயரமான மூன்று குட்டையான வாழ்சுகளை உருவாக்க முடியும் show the genotype of parents that produce offspring இந்த ரேஷியோ ஆஃப் த்ரீ டால் அனிமல்ஸ் டூ த்ரீ டாப் அனிமல்ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி டி அண்ட் அதாவது ரெண்டு கேபிட்டல் டி அண்ட் ஒரு கேபிட்டல் டி வித் ஸ்மால் டி ரேஷியோ வந்து த்ரீ டூ த்ரீ ரேஷியோ இவற்றில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்கவும் ஸோ இது கொடுத்துருக்கறதுல கரெக்டானது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஒன் நான் டூ மட்டும்தான் ஒன்று வந்து என்ன உயிரினங்கள் வளரும் போது செல் பெருகும் முறை மைட்டோசிஸ் த க்ரோத் ஆஃப் அன் ஆர்கானிசம் இஸ் டன் பை மைட்டோசிஸ் செகண்ட் ஒன் வந்து என்னது பாலின பெருக்க முறையில் மைட்டோசிஸ் மற்றும் மயோசிஸ் பகுப்புகள் உண்டு இன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் ஆஃப் அன் ஆர்கானிசம் போத் மைட்டோசிஸ் அண்ட் மியோசிஸ் ஆர் ஜீன் ஒன் தேர்ட்டி ஃபைவ் கீழ்கண்ட கூட்டுகளில் எது சரியாக பொருந்தியுள்ளது சோ இதில் வந்து கரெக்டா கொடுத்தது எது அப்படின்னா ஆப்ஷன் டி ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் போர்ச்சுகீஸ் போர்ச்சுகீசிய வாணிப தலைமையிடம் எது அப்படின்னா கோவா மற்றது எல்லாமே தப்பு கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி சோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க மூணு வாக்கியங்கள் கொடுத்துருக்காங்க சோ அதுல கீழே குறிப்பிட்டுள்ள குறியீட்டில் சரி சரியான விடையை தேர்ந்தெடுக்க Consider the following statement and select your answer according to the coding scheme given below. ஸோ இதில் கொடுத்துருக்கு இந்த மூணுமே கரெக்டு ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க பவர் ஷேரிங் இஸ் வெரி spirit ஆஃப் democracy மக்கள் ஆட்சியினுடைய உண்மையான தத்துவம் அதன் ஆட்சி உரிமையை பகிர்ந்து கொள்வதில் தான் உள்ளது செகண்ட் ஒன் இட் ஹெல்ப்ஸ் டு ரெடியூஸ் தி பாசிபிலிட்டி ஆஃப் கான்ஃப்ளிக் பிட்வின் சோஷியல் குரூப்ஸ் அது சமூக வகுப்புகளிடையே முரண்பாடுகள் ஏற்படாமல் இருக்க உதவுகிறது தேர்ட் ஒன் இட் இஸ் அ குட் வே டு என்ஷோர் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் பொலிட்டிக்கல் ஆர்டர் நிலை நிலைத்த அரசியல் தன்மையை உறுதிப்படுத்த நல் வழிகாட்டியாக இருக்கிறது ஸோ இந்த மூணுமே கரெக்ட் அடுத்த கொஸ்டின் வந்து லிஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ யூனியன் ஆஃப் இந்தியா ஸோ யூனியன் ஆஃப் இந்தியா வந்து பிரைம் மினிஸ்டர் state so state அப்படின்னா யார் வருவா கவர்னர் municipal corporation so municipal corporation யார் வருவாங்க மேயர் கிராம பஞ்சாயத் யார் வருவாங்க பஞ்சாயத் president ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி எந்த நோக்கத்தை மீட்க ஏப்ரல் டூ தௌசண்ட் சிக்ஸில் வழக்கத்துக்கு மீறிய புகழ்மிக்க இயக்கத்தை நேபாளம் பார்த்தது நேபாள் an extraordinary popular பாப்புலர் in April 2006 which aimed at restoring டெமோக்ரஸி ஆப்ஷன் பி டெமோக்ரசி மக்களாட்சி பின்வருவனவற்றை பொறுத்துக ஸோ என்ன பண்ணணும் நம்ம கரெக்டாக வந்து மேட்ச் பண்ணும் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா சித்தனவாசல் ஸோ சித்தனவாசல் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூமெண்ட்டு அதாவது வரலாற்று நினைவிடம் சித்தனவாசல் வரலாற்று நினைவிடம் ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஓகேவா நெக்ஸ்ட்டு பாபநாசம் ஸோ பாபநாசம் வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸ் நீர்வீழ்ச்சி ஏலகிரி ஏலகிரி வந்து ஒரு ஹில் ரிசார்ட் அதாவது மலை பிரதேசம் அப்புறமா முண்டாந்துறை முண்டாந்துரை வந்து வைல்ட் லைஃப் சேங்குரி வனவிலங்கு சரணாலயம் ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ கொடுக்கப்பட்டுள்ள அறிவியல் அறிஞர்களுள் சூரியனை கோள்கள் ஏன் சுற்றுகின்றன என்ற கருத்தினை விளக்கிய முதல் அறிஞர் ஆஃப் தி ஃபாலோயிங் சயின்டிஸ்ட் த ஃபர்ஸ்ட் ஒன் டு எக்ஸ்பிளைன் தி கான்செப்ட் ஒய் த பிளானட்ஸ் ஆர் மூவிங் அரவுண்ட் தி சன் ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி சர் ஐசக் நியூட்டன் சரியான விடையை தேர்ந்தெடு பிக் அவுட் தி கரெக்ட் ஆன்சர் செவ்வாய் கிரகம் சிவப்பாக இருக்க காரணம் மார்ஸ் இஸ் ரெட் பிகாஸ் என்னென்னா ஆப்ஷன் ஏ சாயில் கண்டெயின்ஸ் அயன் ஆக்சைடு மண்ணில் அதிக அளவு இரும்பு ஆக்சைடு உள்ளது நெக்ஸ்ட்டு உபர்கோப்பை எதனுடன் தொடர்புடையது உபர் கப் இஸ் அசோசியேட்டட் வித் ஆப்ஷன் சி பேட்மிண்டன் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழ்கண்டவற்றுள் புகழ்பெற்ற நாதஸ் வர வித்வான் யார் ஹூ வாஸ் தி பாப்புலர் நாதஸ்வர வித்வான் திளோயிங் சி திருவாடுதுரை ராஜரத்னம் பிள்ளை அடுத்த கொஸ்டின் அரசியலமைப்பு குடியரசுத் தலைவருக்கு வழங்கியுள்ள மன்னிப்பளிக்கும் அதிகாரமானது தி பார்டனிங் பவர் ஆப் தி பிரசிடன்ட்ர்ட் பை தி கான்ஸ்டியூஷன் பி எக்ஸிகூட்டிங் பவர் அதாவது செயல்துறை அதிகாரம் அடுத்த கொஸ்டின் சரியாக பொருந்துவதை தேர்ந்தெடுத்து எழுதுக மேட்ச் இட் அண்ட் சூஸ் தி கரெக்ட் பேர் ஓகே ஸோ இதில் வந்து கரெக்டானது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஸோ ஹரியா சாரி ஹரியானா ஹரியானா கிடையாது ஹரண்யா டாக்ஸ் ஸோ ஹரண்யா டாக்ஸ் வந்து என்ன அப்படின்னா இரிகேஷன் டாக்ஸ் ஹரண்யா டாக்ஸ் வந்து இரிகேஷன் டாக்ஸா பலி டாக்ஸ் ஸோ பலி டாக்ஸ் அப்படிங்கிறது ரிலீஜியஸ் டாக்ஸா மதம் சார்ந்த வரி காரா டாக்ஸ் ஸோ காரா டேக்ஸ் வந்து சேல் ஆஃப் ஃப்ளவர் பூக்கள் விற்பனை ட்ரேடு டேக்ஸ் வந்து ஒன் பை ஃபிஃப்த் ஆஃப் தி ப்ரைசஸ் ஆன்சர் ஆப்ஷன் ஏ அடுத்த கொஸ்டின் பொருத்துக ஸோ போர்ச்சுகீஸ் செட்டில்மெண்ட் ஸோ போர்ச்சுகீஸ் செட்டில்மெண்ட் வந்து எங்கே அப்படின்னா ஆப்ஷன் ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ மேட்ச் பண்ணிக்கோங்க போர்ச்சுகீஸ் செட்டில்மெண்ட் வந்து எங்கே அப்படின்னா கோவா டச்சு செட்டில்மெண்ட் வந்து எங்கே அப்படின்னா புலிகேட் டேனியல் செட்டில்மெண்ட் வந்து எங்கே அப்படின்னா டிராங்குபார் ஃப்ரெஞ்சு ஃபேக்ட்ரி வந்து மசூலிப்பட்டனம் ஓகேவா போர்ச்சுகீசிய வாணிப தளம் வந்து கோவா ஓகேவா டச்சு வாணிப தளம் வந்து பழவேற்காடு அதாவது புலிகாட் டேனியல் வாணிப தளம் வந்து எது அப்படின்னா தரங்கம்பாடி ஃப்ரெஞ்சு வாணிப தளம் வந்து மசூலிபட்னம் இந்த கர்நாடக இசை தோன்றிய காலம் ஒர்ஜின் ஆஃப் கர்நாடிக் மியூசிக் ஈஸ் டியூரிங் தி பீரியட் ஆஃப் சோழர் பீரியட் சோழர் காலத்துல தான் கர்நாடிக் மியூசிக் தோன்றியது அடுத்த கொஸ்டின் அசோசியன் அண்ட் ரீசன் ஃபர்ஸ்ட் கூற்று ஹரப்பா மக்கள் பருத்தியை மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதி செய்தனர் கவனம் ரீசன் ஹரப்பா மக்கள் முதன் முதலில் பருத்தி பயிரிட்டனர் ஸோ அதாவது ஹரப்பன்ஸ் எக்ஸ்போர்ட்டட் ரா காட்டன் டு மெசபட்டோமியா ரீசன் ஹரப்பன்ஸ் வேதை ஃபர்ஸ்ட் டு க்ரோ காட்டன் ஸோ இதில் வந்து ஏ ஃபால்ஸு ஆர் வந்து ட்ரூ ஹரப்பன்ஸ் தி ஃபஸ்ட்டு டு க்ரோ காட்டன் ஆப்ஷன் சி கீழ்கண்ட வச்சில் எது சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ கொடுத்துருக்கதில் வந்து எது கரெக்டாக அப்படின்னா ஒன் நைன் டூ வந்து கரெக்ட் தான் அதாவது லார்டு கேனிங்ஸ் ஜென்ரல் சர்வீஸ் என்லெஸ்ட்மெண்ட் ஆக்ட் ஆர்டரிங் ஆல் ரெக்ரூட்ஸ் ஆஃப் தி பெங்கால் ஆர்மி டு பி ரெடி ஃபார் சர்வீஸ் இன் இந்தியா ஒன்லி கானிங் பிரபுவின் பொதுப்பணி பாட சட்டப்படி வங்கப்படை வீரர்கள் இந்தியாவில் மட்டும் போரில் ஈடுபட வேண்டும் அடுத்து செகண்ட் ஒன் லார்டிங் கே லார்ட் கேனிங்ஸ் ஜென்ரல் சர்வீஸ் என் ஆக்ட் ஆர்டரிங் ஆல் ரெக்யூட்ஸ் ஆஃப் தி பெங்கால் ஆர்மி டு பி ரெடி ஃபார் சர்வீஸ் போத் இன் இந்தியா அண்ட் அவுட் சைட் இந்தியா அண்ட் ஈவன் ஓ ஓவர்சீஸா ஸோ கானிங் பிரபுவின் பொதுப்பணிப்படை சட்டப்படி வங்கப்படை வீரர்கள் இந்தியாவிலும் தேவை ஏற்படின் கடல் கடந்தும் போரில் ஈடுபட வேண்டும் ஆப்ஷன் சி கீழ்கண்ட வாக்கியங்களை கவனி அண்ட் எது கரெக்டாக அப்படின்னு நம்ம சூஸ் பண்ணோம் ஸோ ரெண்டு ஆப்ஷனுமே வந்து கரெக்டு த சீஃப் காஸ் ஆஃப் தி கிலாஃபட் மூமெண்ட் வாஸ் த டிஃபீட் ஆஃப் டர்க்கி இன் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் முதல் உலக போரில் துருக்கியின் தி தோல்வியை கிலாஃபத் இயக்கத்தின் முக்கிய காரணமாகும் செகண்ட் ஒன் த முஸ்லீம் இன் இந்தியா வேர் அப்செட் ஓவர் த பிரிட்டிஷ் ஆட்டிடியூட் எகேன்ஸ்ட் டர்க்கி பிரிட்டன் துருக்கியை நடத்திய பிரிட்டன் துருக்கியை நடத்திய விதம் இந்திய முஸ்லீம்களை புண்படுத்துவதாக இருந்தது ஆப்ஷன் சி ரெண்டுமே கீழ்கண்ட கூட்டுகளில் எது சரியாக பொருந்தவில்லை எது வந்து இன்கரெக்டாக மேட்சாக இருக்குது அப்படின்னு கேட்டுக்காங்க ஆப்ஷன் டி அதாவது ஃபோர்த் ஒன் டாக்டர் அம்பேத்கர் ஆர்மிய சபை பொறுத்து மேட்ச் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஸோ சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து இந்தியன் புர்கே

சிப்பாய்ஸ் ரோஸ் இன் த ரிவால்ட் இன் எயிட்டின் ஆர்ட் சிக்ஸ் ரீசன் தே வாண்டட் இந்தியா ஃப்ரீ ஃப்ரம் த ரூல் ஆஃப் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆயிரத்தி எண்ணூற்றி ஆறில் இந்திய சிப்பாய்கள் கழகத்தில் ஈடுபட்டன ரீசன் வந்து இந்தியாவை வணிக குழுவின் ஆட்சிப்பிடியிலிருந்து ஆட்சிப்பிடியிலிருந்து விடுதலை பெற வைப்பதே அவர்களின் நோக்கம் ஸோ இதோட ஆன்சர் வந்து ஏ ட்ரூ பி வந்து சாரி ரீசன் வந்து ஃபால்ஸ் ஆப்ஷன் சி கீ கண்டவற்றில் எது சரியாக பொருந்துகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி பிரார்த்தனா சமாஜ் ஆத்மரங் பாண்டுரங் ஆத்மராம் பாண்டுரங் அடுத்த கொஸ்டின் ஐ ஆம் நாட் கோயிங் டு பி சாட்டிஸ்ஃபைட் வித் எனி திங் ஷார்ட் ஆஃப் கம்ப்ளீட் ஃப்ரீடம் வி ஷால் டூ ஆ டை வி ஷால் ஏ த ஃப்ரீ இந்தியா ஆர் டை இன் தட்டம் ஹூ அம் ஆன் த ஃபாலோயிங் கேவ் த ஸ்பீச் டூ ஆ டைன்னு பார்த்தாலும் நமக்கு யார் தெரியும் காந்திஜி பூரண சுதந்திரம் கிடைக்கும் வரை செய் அல்லது செத்துமடி என்றும் பூரண சுதந்திரம் கிடைக்க வேண்டும் இல்லாவிட்டில் இல்லாவிட்டால் செத்து மடிய வேண்டும் இதை தவிர எதிலும் நான் நிறைவடைய மாட்டேன் என்று கூறியவர் காந்திஜி கீ கண்டவற்றுள் எந்த வாக்கியம் சரியாக பொருந்தவில்லை ஸோ இதில் வந்து ஆன்சர் ஆப்ஷன் ஏ த ரிவால்ட் ஆஃப் எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் லீட் டு தி டிவிஷன் பிட்வீன் தி ஹிந்துஸ் அண்ட் முஸ்லீம் எயிட்டீன் ஃபிஃப்டி செவன் இந்திய பெருங்காலங்கள் இந்து மற்றும் முஸ்லீம் பிரிவினைக்கு இட்டு சென்றது அது வந்து கரெக்ட் கிடையாது கீ கண்டவன் கண்ட வாக்கியங்களை கவனி எகெய்ன் அசர்ஷன் அண்ட் ரீசன் தான் ஸோ இதில் வந்து கரெக்ட் வந்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி அதாவது ஏ வந்து தப்பு ஆர் வந்து ட்ரூ ஸோ ட்ரூ வந்து என்னது பாப்ரா இன்ஸ்கிரிப்ஷன் கிளியர்லி ஷேர் தட் அசோகர் வாஸ் கன்வெர்டட் டு புத்திசம் டூ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆஃப்டர் தி கலிங்காவார் பாப்ரா கல்வெட்டு செய்தி மூலம் கலிங்கா போர் முடிந்து ரெண்டரை வருட காலம் கழித்து அசோகர் வந்து புத்த மதத்துக்கு மாறினார் சரியான விடையை தேர்வு செய்யவும் தி கேஸ் கம் ஃப்ரம் பவர் பிளான்ட் தட் யூஸ் கோல் அஸ்டர் ஃபியூவல் நிலக்கரியை எரிபொருளாக பயன்படுத்தும் மின் நிலையங்களிலிருந்து வெளியேறும் வாயு எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ சல்ஃபர் டை ஆக்சைடு கந்தக டை ஆக்சைடு சூஸ் தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் எபவுட் கோரல் ரீவ்ஸ் ஸோ கோரல் ரீவ்ஸ் அப்படின்னா பவழ தொடர் ஓகேவா ஸோ பவழம் இருக்கலையே ஸோ அதை பற்றி கரெக்டானது எது அப்படின்னா ஆப்ஷன் பி ஒன் அண்ட் டூ கரெக்ட் ஸோ ஒன் வந்து என்னது தி வேர்ல்ஸ் லார்ஜஸ்ட் கோரல் ஸ்டரி சுச்சுவேட்டட் இன் தி பசிபிக் கோஷன் அது வந்து கரெக்டாக செகண்ட் ஒன் இட் இஸ் ஆஃப் தி கோஸ்ட் ஆஃப் ஆஸ்திரேலியா இந்த ரெண்டுமே வந்து கரெக்டாக உலகிலேயே மிகப்பெரிய பவழ தொடர் வந்து பசிபிக் பெருக்கண்டலில் அமைந்துள்ளது இந்த ஆஸ்திரேலியாவின் கடைக்கரைக்கு அப்பால் உள்ளது தமிழ்நாட்டின் பெட்ரோல் கிடைக்கக்கூடிய ஆற்று வழிநிலை மதியின் தமிழ்நாடு விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ரிவர் பேசின் ஹாஸ் பெட்ரோலியம் ரிசர்வ் காவேரி பேசின் நெக்ஸ்ட்டு வந்து மேஷ் பண்ணும் அதாவது லிஸ்ட்டு ஒன் டூ கொடுத்துருக்காங்க நம்ம வந்து கரெக்டாக மேஷ் பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து இந்தோனேஷியா ஸோ இந்தோனேஷியா வந்து என்ன அப்படின்னா கரக்கட்டு அப்படிங்கிறது நியூ மெக்சிகோ வந்து ரியோ கிராண்டி ரியோ கிராண்டி டக்கி அப்படிங்கிறது போண்டிக் சைனா டங்ஷன் ஆப்ஷன் பி அடுத்தது அசர்ஷன் அண்ட் ரீசன் தான் எகைன் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் ஒன் இன்ஃப்ளேஷன் இஸ் அன்சிஃப்ளாக்ஷன் இஸ் இன் எக்ஸ்பெண்டியர் பணவீக்கம் அநீதியானது பணவாட்டம் தீமையானது ரீசன் இன்ஃப்ளாக்ஷன் அஃபர் த காமன் மேன் அண்ட் டிஃப்ளாக்ஷன் ரிசல்ட் இன் அன்எம்ப்ளாய்மெண்ட் பணவீக்கம் நுகர்வோர்களை பாதிக்கும் பணவாட்டம் வேலையில்லா திண்டாட்டத்திற்கு வழிவகுக்கும் ஸோ இதில் ஏ அண்ட் ஆர் வந்து ட்ரூ ஆர் வந்து கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ മധ്യണത്തുള്ള നിർണയിത്തുള്ള ഊതി വീതത്തെവിടെ കൂടുതലായി അളിക്ക് മാത്രം വിച്ച് ആഫ് ദി ഫോലോയിങ് മോർ മിനിമം വേജ് ഫിക്സഡ് ബൈ ദി സെൻട്രൽ ഗവൺമെൻറ്റ് സോ എന്നാ സ്റ്റേറ്റ് അപ്പൊ ഓപ്ഷൻ ഡി പഞ്ചാബ് ഹരിയാന മധ്യപ്രദേശ് കി കാണിൽ എത് തവറവിടെ സോ എത് തവറാ വിട അപ ഓപ്ഷൻ ബി நான்கு மட்டுமே தவறு ஃபோர் எலோனிஸ் ஃபால் ஃபோர்த் ஒன் வந்து என்னது பப்ளிக் செக்டார் யூனிட் ஆல்மோஸ்ட் ஆஃப் காம்படிட்டர்ஸ் அது வந்து ஃபால்ஸு மற்ற மூணுமே கரெக்ட் ஸோ கரெக்டானதை மட்டும் பார்த்துக்கோங்க கான்சன்ட்ரேஷன் ஆஃப் தி பவர் இஸ் செக்டு பை பப்ளிக் செக்டார் ஃபார் தி வெல்ஃபேர் ஆஃப் பப்ளிக் எக்ஸ்டென்ஷன் யூனிட் ஷுட் பி அண்டர் கவர்மெண்ட் கண்ட்ரோல் சர்வீஸ் இஸ் மெயின் மோட் ஆஃப் பப்ளிக் செக்டார் செக்டர் கண்டவைகளை கவனி எகைன் வந்து அசர்ஷன் அண்ட் ரீசன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அசர்ஷன் வந்து என்ன அப்படின்னா இண்டர் டெப்டனர்ஸ் எமோங் பேங்க்ஸ் ஆர் செட்டில்டு த்ரோ ஆர்பிஐ வங்கிகளுக்கு இடையே உள்ள கடன்கள் ரிசர்வ் வங்கி மூலம் எளிதாக தீர்க்கப்படுகின்றன காரணம் ஆர்பிஐ ஆக்டர்ஸ் சென்டர் கிளியரிங் ஹவுஸ் ரிசர்வ் வங்கியின் அனைத்து வங்கிகளின் மைய வங்கி என்ற நிலையில் மைய தீர்வமாக செயலாற்றுகிறது ஸோ இதில் ஏ அண்ட் ட்ரூ ஆர் வந்து ட்ரூ தான் ஆர் வந்து ரீசன் ஃபார் ஏ பின்வரும் ஜோடிகளில் எது இயற்கையான தீங்குயிரி கொல்லி அல்ல which ஆஃப் தி ஃபாலோயிங் pair is நாட் natural நேச்சுரல் பெஸ்டிசைடு எது அப்படின்னா ஆப்ஷன் பி மலாத்தியான் அண்டு டிடிடி மலாத்தியான் அண்டு டிடிடி கீ கண் கீ எது எதுவும் சரியாக பொருத்தப்படவில்லை ஸோ கரெக்டான மேட்ச் option ஆப்ஷன் பி யுரேனியம் metal மெட்டல் வந்து தப்பு ஸோ மற்றது எல்லாமே கரெக்ட் நெக்ஸ்ட் வந்து நான் லிஸ்ட்டு ஒன் நான் லிஸ்ட்டு டூ கொடுத்துருக்காங்க நம்ம மேட்ச் பண்ணணும் ஸோ காப்பர் இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி தான் ஸோ காப்பர் அப்படின்னா ரெட்டிஷ் ப்ரவுன் காப்பர் சல்ஃபைட் அப்படிங்கிறது ப்ளூ குப்ரஸ் ஆக்சைடு வந்து ரெட் குப்ரிக் ஆக்சைடு வந்து பிளாக் ஸோ தமிழை பார்த்துக்கோங்க சேம் தான் த மெஷின் திக்சர் லைடெக்ஷன் இன் இன்வெஸ்டிகேட்டிங் கிரிமினல்இஸ் குற்றவாளிகள் பொய் பேசுவது இயந்திரத்தின் இயந்திரத்தில் இதன் மூலம் படம் எடுக்கப்படுகிறது இதனை குறிப்பிடவும் இது வந்து பாலிகிராஃப் த மெஷின் தட் பிக்சர் லை டிடெக்ஷன் இன் இன்வெஸ்டிகேட்டிங் கிரிமினல்ஸ் பாலிகிராஃப் சரியான விடையை தேர்வு செய்க இஃப் வி கிக் எ ஃபுட்பால் இட் ஃப்ளைஸ் எவே பட் கிக் எ ஸ்டோன் ஆஃப் சைஸ் வித் ஈக்குவல் ஃபோர்ஸ் இட் டஸ்இன் பிகாஸ் கால் பந்தை உதைக்கும்போது அது பறந்து செல்கிறது அதே அளவு விசையை அதே அளவுள்ள கல்லை உதைக்கும்போது கல் நகர்வதில்லை ஏனெனில் ஆப்ஷன் ஏ இனோஷியா டிபெண்ட் ஆன் மாஸ் நிலைமம் நிறைய சார்ந்தது அடுத்த கொஸ்டின் மேக்ஸ் ப்ராப்ளம் ஓகேவா அதாவது ஃபிசிக்ஸில் வர மேக்ஸ் பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு டெல் நெட் எதில் வேலை செய்கிறது டெல் நெட் ஆப்ரேட்ஸ் ஆன் கிளைண்ட் சர்வர் ஆப்ஷன் பி கிளைண்ட் சர்வர் டப்ளியூட்யூ டபிள்யூ என்ற புதுமை கருத்து உட யாருடையது டப்ளியூட்யூ டப்ளியூ இஸ் த பிரெயின் சைல்ட் ஆஃப் டிஎம் பர்ன்ஸ்லி பர்ன்ஸ்லி அப்படிங்கிறவர் டபிள்யூ டப்ளூ டப்ளியூ FTP, எந்த முறையில் வேலை செய்கிறது ப்ரோட்டோகால் ஒர்க்ஸ் ஆன் தி ஆப்ஷன் டி ஆர் சர்வர் ஆர் சர்வர் பிரின்சிபிள் கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியாக பொருந்தியுள்ளது ஸோ இதில் கரெக்டாக இருக்கிறது எதை அப்படின்னா ஆப்ஷன் சி தான் அதாவது வீர சோழியம் புத்தமித்ரன் சோழியம் புத்தமித்ரன் கீழ்கண்ட மூன்று இனங்களில் எது ஆர் சரியானவே சரியானவை இதில் கொடுத்துருக்க மூணுமே வந்து கரெக்ட் ஓகேவா வாண்டா இஸ் ஏ எப்பிஃபைட் அதாவது வாண்டா ஒரு தொற்று தாவரம் இட் ஹேஸ் வெலாமன் டிஷ்யூ இதில் வெலாமன் டிஷ்யூ உள்ளது இட் இஸ் அன் ஆன்ஜியோஸ்பேம் பிளான்ட் இது ஆஞ்சியோஸ்பெர்ம் தாவரம் நெக்ஸ்ட் வந்து ஒன் செவன்டி நைன் இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஓகேவா ஸோ இதில் வந்து என்ன கொடுத்துருக்காங்க மொழியியல் மொழியியல் வந்து லிங்க்யூஸ்டிக் ஓகேவா மொழியியல் அப்படிங்கிறது லிங்க்யூஸ்டிக் அப்புறமா பண்பாடு ஸோ பண்பாடு வந்து கல்ச்சர் நெக்ஸ்ட்டு மானிடவியல் சி வந்து மானிடவியல் வந்து ஆந்த்ரோபாலஜி தொல்லியல் வந்து ஆர்கியாலஜி ஆப்ஷன் ஏ பொருத்துகள் ஸோ பொருத்துகலாம் விளக்க மொழியியல் விளக்க மொழியலோட ஆன்சர் வந்து டிஸ்கிரிப்டிவ் லிங்குவிஸ்டிக் வரலாற்று மொழியியல் இதோட ஆன்சர் வந்து ஹிஸ்டாரிக்கல் லிங்கூஸ்டிக் ஒப்புமை மொழியியல் கம்பேரிட்டிவ் லிங்குஸ்டிக் மாற்றிலக்கண மொழியியல் டிரான்ஸ்ஃபார்மேஷ்னல் கிராமர் ஆப்ஷன் டி காற்றிலா சுவாச உயிர்களுக்கு ஆஃப் தி ஃபாலோயிங் விச் எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ பாக்டீரியா அண்ட் ஈஸ்ட் ஓகேவா பாக்டீரியா அண்ட் ஈஸ்ட்னா காற்றிலா சுவாச உயிர்களுக்கு எடுத்துக்காட்டு அடுத்த கொஸ்டின் எண்ணெய் கசிவை அகற்ற ஆனந்த் மோகன் சக்கரவர்த்தி கண்டுபிடித்த பாக்டீரியம் த பாக்டீரியம் டிஸ்கவர்ட் பை ஆனந்த் மோகன் சக்கரவர்த்தி டு டிகிரேட் ஆயில் ஸ்பில்ஸ் சீடோமோனஸ் ஆப்ஷன் பி சூடோமோனஸ் உன் வீட்டு நீர்த்தேக்கங்களில் கொசுகளை அழிக்க தெளிக்கப்படும் பூச்சிக்கொல்லியது விச் ஒன் ஆஃப் த இன்செட் யூஸ் யூஸ் ரப்ளன் டிஸ்ட்ராய் மஸ்கிட்டோஸ் இன் யூர் ஹவுஸ் வாட்டர் ஸ்டோரேஜ் டிஇஇடி ஆப்ஷன் பி ராக்கெட் துந்துவதற்கான இயக்கவியலின் விதி எது த மோஷன் ஆஃப் ராக்கெட் இஸ் அக்கார்டிங் டு விச் ஆப்ஷன் சி நியூட்டன் தேர்ட்லா நியூட்டனின் மூன்றாம் விதி ஒன் எயிட்டி ஃபைவ் நம்ம என்ன பண்ணோன்னா மேட்ச் பண்ணணும் ஸோ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி பவர் ஷேட் எமௌண்ட் டிஃப்ரெண்ட் ஆர்கன் ஆஃப் கவர்மெண்ட் வந்து என்ன அப்படின்னா சப்ரேஷன் ஆஃப் பவர் ஸோ அதாவது மேட்ச் லிஸ்ட் ஒன் வித் லிஸ்ட் டூ ஓகேவா லிஸ்ட் ஒன் வந்து பவர் ஷேரிங் லிஸ்ட் டூ வந்து ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பவர் ஷேட் எமௌங்க் டிஃப்ரெண்ட் ஆர்கன் ஆஃப் கவர்மெண்ட் வந்து சப்ரேஷன் ஆஃப் பவர் அதுக்கப்புறமா பவர் ஷேட் எமௌண்ட் கவர்மெண்ட் அட் டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் வந்து ஃபெடரல் கவர்மெண்ட் பவர் ஷார்டு ஷேர்டு பை டிஃப்ரெண்ட் சோஷியல் குரூப்ஸ் வந்து கம்யூனிட்டி கவர்மெண்ட் பவர் ஷேர்ட் பை டூ ஆர் மோர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து கொயலேஷன் கவர்மெண்ட் ஆப்ஷன் சி இந்திய அரசியலமைப்பின் எட்டாவது அட்டவணையில் குறிப்பிடப்பட்டுள்ள இந்திய மொழிகளின் எண்ணிக்கை ஹவு மெனி லாங்குவேஜ் இன் இந்தியா ஆர் இன்க்ளூடெட் இன் தி எய்த் ஷெடியூல் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ட்வெண்ட்டி டூ ஆப்ஷன் பி டுவெண்ட்டி டூ கொடுக்கப்பட்டுள்ள குறிப்புகளை பயன்படுத்தி பொருத்தமான விடையை தேர்ந்தெடுக்க ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ எம்டிஎம் அப்படிங்கிறது என்னென்னா மிட் டே மீல் எஸ்எஸ்ஏ அப்படின்னா எலம சாரி எலமெண்ட்ரி எஜுகேஷன் ஆர்எம்எஸ்ஏ அப்படிங்கிறது செகண்ட்ரி எஜுகேஷன் என்ஆர்ஹெச்எம் அப்படிங்கிறது ரூரல் ஹெல்த் ஆப்ஷன் ஏ கனிப்பான்களில் வைரஸ் என்பதின் கம்ப்யூட்டர் த டேர்ம் வைரஸ் இஸ் அசோசியேட்டட் வித் ஆப்ஷன் சி மேல்ஷியஸ் ப்ரோக்ராம் தீங்கிழைக்கு மென்பொருட்கள் உசேன் போல்ட் எதனுடன் தொடர்புடையவர் உசேன் போல்ட் இஸ் அசோசியேட்டட் வித் ரன்னிங் ரேஸ் ஓட்டப்பந்தயம் தனிம வரிசை அட்டவணையில் புதிதாக சேர்க்கப்பட்டுள்ள அணு என் நூற்றி பன்னெண்டு கொண்ட தனிமம் எது த நியூலி ஆடட் எலமெண்ட் வித் அட்டாமிக் நம்பர் ஒன் ஒன் டூ இன் த பீரியோடிக் டேபிள் இஸ் கோப்பர்னீஷியம் கோப்பர்னீஷியம் நெக்ஸ்ட் வந்து பொறுத்துக கொடுத்துருக்காங்க இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ சந்திராயன் ஒன் இது வந்து அன்மேண்ட் மூன் மிஷன் செகண்ட் ஒன் வந்து கல்பனா ஒன் கல்பனா ஒன் அப்படிங்கிறது மெட்டாலஜிக்கல் அப்சர்வேஷன் ஆர் ரிசர்ச் ஆசிலரேட்டர் த்ரீ அப்படிங்கிறது சைக்ளோட்ரான் இந்தியன் ஸ்பேஸ் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் சயின்ஸ் ஆப்ஷன் ஏ சரியான விடையை தேர்ந்தெடுக்க கிராஃபைட் கேன் பீ கன்வெர்டட் இன்டு டயமண்ட் பை அப்ளை கிராஃபைட் வைரமாக மாற்ற தேவையானது எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ கரெக்டாக டெம்பரேச்சர் த்ரீ தௌசண்ட் டிகிரி செல்சியஸ் ப்ரெஷர் வந்து ஒன் லேக் ஏடிஎம் த்ரீ தௌசண்ட் டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மற்றும் ஒரு லட்சம் ஏடிஎம் வழி அழுத்தம் அழிப்பதன் மூலம் நமக்கு கிராஃபைட்டாக டைமண்டாக மாற்றலாம் மரபியல் சோதனைக்காக அதிகமாக பயன்படுத்தப்படும் ஆய்வக உயிரிகள் ஆர்கானிசம் விச் ஆர் வைட்லி யூஸ்டு ஃபார் எக்ஸ்பெரிமெண்ட் இன் ஜெனெடிக்ஸ் வந்து ஃப்ரூட்ஃப்ளை ஆப்ஷன் பி ஃப்ரூட்ஃப்ளை இ கோலே அண்ட் ராட்டா பழப்பூச்சி இ கோலே அதுக்கப்புறமா வெள்ளையலி வைரஸ் எதிர்ப்பு மென்பொருளினை கண்டுபிடிக்கவும் ஐடென்டிஃபை த நேம் அசோசியேட்டட் வித் ஆன்டி வைரஸ் ப்ராடக்ட் இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ மேக் மேக் கஃபே தவறாக பொருத்தப்பட்டதை தேர்ந்தெடுக்க கரெக்ட் இன்கரெக்ட் வந்து எது அப்படின்னு கேட்டுக்காங்க இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி சோலார் எனர்ஜி வந்து நான் ரினிவபிள் சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி அதாவது சூரிய ஆற்றல் புதுப்பிக்க இயலாத ஆற்றல் மூலமாக அது வந்து ராங் புகழ்பெற்ற கால்பந்து வீரர் டீகோ மரோடானா இஸ் புகழ்பெற்ற கால்பந்து வீரர் டீகோ மரடானா எந்த நாட்டின் குடிமகன் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி அர்ஜென்டினா மண்புழுவை கொண்டு தயாரிக்கப்படும் மண் மண்புழு உரம் ஸோ வேமிகம்போஸ் ப்ரிப்பேர்ட் பை யூஸிங் எட்வாம் எது அப்படின்னா ஆப்ஷன் பி ஸ்பீட் ஆஃப் தி ப்ராசஸ் ஆஃப் டீகம்போசிஷன் கம்போசேஷன் ஆஃப் பிளான் வேஸ்ட் தாவர கழிவுகள் மட்குவதை வேகப்படுத்துகிறது எது அப்படின்னா இந்த மண்புழுவை கொண்டு தயாரிக்கப்படும் மண்புழு உரம் த டேர்ம் டபுள் ஃபால்ட் டபுள் ஃபால்ட் என்னும் சொல் எதனுடன் தொடர்புடையது அப்படின்னு கேட்டுக்காங்க ஸோ இதோட ஆன்சர் வந்து லான் டென்னிஸாக ஃபுல் வெள்ளி டென்னிஸ் ஆப்ஷன் சி ஒப்பேராயிஸ் ஒப்பேரா அப்படிங்கிறது ஒரு ப்ரவுசர் அதாவது உலவி ஆப்ஷன் பி பொறுத்துக ஸோ இது மேட்ச் வந்து சொல்லியிருக்காங்க ஆப்ஷன் சி தான் கரெக்டு ஆக்ட்ரோய் ஆக்ட்ரோய் அப்படிங்கிறது ட்ரேடர் ப்ரொஃபஷனல் டேக்ஸ் அப்படிங்கிறது மெடிக்கல் ப்ரொஃபஷன் சர்வீஸ் டேக்ஸ் அப்படிங்கிறது டூரிசம் ஆப்ரேட்டர் வேல்யூ ஆட் டேக்ஸ் வந்து என்ன அப்படின்னா சிமெண்ட் மேனுஃபேக்சரர் ஸோ இவ்வளோ தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ